நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம அந்த வீடியோல மத்திய மற்றும் மாநில அரசுடைய இலவச தையல் பயிற்சி இலவச தையல் பயிற்சிக்கான சான்றிதழ் அண்ட் இலவச தையல் மெஷின் இதெல்லாம் வந்து எப்படி வாங்குறது அப்படிங்கறத பத்தி டீடைல்டா அந்த வீடியோல பார்க்க போறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மறக்காமல் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் எங்கள் கிட்டேருந்து வரக்கூடிய அனைத்து பயனுள்ள தகவல்களும் உங்களுக்கு கரெக்ட் டைம்க்கு ரீச் ஆகும் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ மத்திய அரசு வந்து பார்த்தீங்கன்னா தொழிற்கல்வியை ஊக்குவிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சுய வேலை வாய்ப்பையும் அதிகரிக்கணும் அப்படிங்கிற காரணத்துக்காக உங்க மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு சில பகுதிகளில் வந்துட்டு தேசிய திறன் மேம்பாட்டு கழகம் அப்படின்ற ஒரு அமைப்பு இருக்கு அதன் மூலமா இலவச தொழிற்பயிற்சி மற்றும் அதற்கான சான்றிதழ்கள் வந்து குடுத்துக்கிட்டு இருக்காங்க சான்றிதழ்கள் வைத்து நம்ம வந்து இந்த மாவட்ட பிடிஓ ஆபீஸ் அங்கெல்லாம் போயிட்டு நம்ம இலவசமா தையல் மிஷினை வாங்கலாம் சோ இது எப்படி பண்றது என்ன ப்ரொசீஜர் அப்படிங்கறத பத்தி ஒவ்வொரு ஸ்டெப்பா இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம் சோ வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க ஸோ ஃபஸ்ட் நம்ம நம்ம மாவட்டத்தில் எங்கெங்கெல்லாம் வந்து தையல் பயிற்சி கொடுக்குறாங்க அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்கலாம் தையல் பயிற்சி மட்டும் கிடையாது தையல் பயிற்சிக்கான சான்றிதழ்கள் எங்கெங்கெல்லாம் கொடுக்குறாங்க அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் அதுக்கப்புறம் தையல் மிஷின் வாங்குறதுக்கு இலவசமாக தையல் மிஷின் வாங்குறதுக்கு நம்ம என்ன பண்ணணும் எப்படி அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறதையும் பார்த்துடலாம் நீங்க இருக்கிற இடத்துல அதாவது உங்க ஏரியாவுக்கு பக்கத்துல எங்கெங்கெல்லாம் வந்துட்டு இந்த மாதிரி இலவசமான அந்த பயிற்சி கொடுத்து அதற்கான சான்றிதழ்களும் இலவசமா கொடுக்கறாங்க அப்படிங்கறத நீங்களே வந்து நீங்க இருக்கக்கூடிய இடத்துல இருந்தே தெரிஞ்சுக்கலாம் அதுக்கு என்ன பண்ணணும்னா உங்களுடைய போன் அல்லது உங்ககிட்ட இருக்கிற கம்ப்யூட்டர்ல வந்துட்டு கூகுள் ஓபன் பண்ணிக்கோங்க அதுல வந்துட்டு பி எம் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணுங்க அப்படி டைப் பண்ணீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒரு லிங்க் இருக்கு பிரதான் மந்திரி காஷில் விகாஷ் யோஜனா அப்படின்னு சொல்லிட்டு பி எம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு அதாவது ஹெச்டிடிபி கோலன் ஸ்லாஷ் பி எம் கேவிஒய் அபிஷியல் டாட் ஓஆர்ஜி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லிங்க் இருக்கு அதை வந்து கிளிக் பண்ணுங்க கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இந்த மாதிரி வந்து உங்களுக்கு ஒரு பேஜ் வரும் ஒரு எல்லோ கலர்ல வந்து பி வேற ஃப்ராட் அப்படின்னு சொல்லிட்டு வரும் அது கிராஸ் மார்க் இருக்கோ அதை க்ளோஸ் பண்ணிருங்க க்ளோஸ் பண்ணிட்டு இந்த மாதிரி ஒரு ஸ்கிரீன் ஹோம் பேஜ்னு சொல்லுவாங்க இந்த இடத்துக்கு போயிட்டு இதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபைண்ட் ட்ரைனிங் சென்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கு ஆறாவதா ஒரு ஆப்ஷன் இருக்கு ஸோ நீங்க அந்த ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணுங்க கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேஜ் வந்து ஓபன் ஆகும் இதுல வந்து சர்ச் பை செக்டர் சர்ச் பை ஜாப் ரோல்ஸ் அண்ட் சர்ச் பை லொகேஷன் அந்த மாதிரி நிறைய கொடுத்துருக்காங்க நீங்க வந்து இப்ப உங்க ஏரியால நம்ம நிறைய பேருக்கு டவுட் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து எங்க கொடுக்குறாங்க இது வந்து எல்லா மாவட்டத்துலயும் கொடுப்பாங்களாம் நம்ம ஏரியால எங்க கொடுக்குறாங்க அப்படிங்கிற டீடைல்ஸ் தான் ஃபர்ஸ்ட் நம்ம தெரிஞ்சுக்கணும்னு சொல்லி விருப்பப்படுவோம் ஸோ வந்து சர்ச் பை லொகேஷன்ன்ற ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கோங்க செலக்ட் பண்ணிட்டு உங்களுடைய ஸ்டேட் அதாவது நம்ம எல்லாருமே வந்து தான் இருக்கோம் செலக்ட் பண்ணிக்கோங்க நம்ம எல்லாருமே வந்து தமிழ்நாட்டில் தான் இருக்கோம் ஸோ ஸ்டேட் வந்து தமிழ்நாடு ஒரு ஆப்ஷன் இருக்கு அந்த டவுன் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா அதில் வந்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து டிஸ்ட்ரிக்ட் நேமுமே வந்து டிஸ்பிளே ஆகும் அதில் வந்து உங்களுடைய டிஸ்ட்ரிக்ட் என்னவோ அதை வந்து நீங்க செலக்ட் பண்ணணும் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இன்னைக்கு ஒரு ஒரு சில டிஸ்டிக் வந்து நம்ம செலக்ட் பண்ணி பார்க்கலாம் சோ இந்த டிஸ்ட்ரிக்ட்ல உங்களுக்கு வந்துச்சுன்னா நீங்க இதையே யூஸ் பண்ணிக்கலாம் சப்போஸ் இதை தவிர நீங்க வேற ஏதாவது ஒரு டிஸ்ட்ரிக்ட்ல வந்து இருக்கீங்க அப்படின்னா அந்த டிஸ்ட்ரிக்ட் அப்படின்னு இடத்துல உங்களுடைய டிஸ்ட்ரிக்ட் என்னவோ அதை வந்து போட்டுக்கணும் போட்டுட்டு கீழே சமிட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பட்டன் இருக்கு அதை வந்து கிளிக் பண்ணும் இப்போ வந்து நம்ம காஞ்சிபுரம் டிஸ்ட்ரிக்ட் வந்து நான் காஞ்சிபுரம் செலக்ட் பண்ணிட்டு சப்மிட் பட்டன் வந்து கிளிக் பண்றேன் கிளிக் பண்ணா எனக்கு கீழே வந்து பாத்தீங்கன்னா மொத்தம் பதினெட்டு சர்ச் ரிசல்ட் வந்து வந்திருக்கு அதாவது மொத்தமா பதினெட்டு விதமான கோர்சஸ் வந்து அவங்க வந்து கொடுக்குறாங்க காஞ்சிபுரம் பொறுத்த வரைக்கும் ஒரே சென்டர் வந்து மோர் தென் ஒன் அந்த ட்ரைனிங் கூட கொடுக்கலாம் இன்னைக்கு போறது தையல் பயிற்சிக்கான அந்த இடங்கள் மட்டும் தான் பார்க்க போறோம் தையல் பயிற்சி மட்டும் கிடையாது இதை தவிர நிறைய தொழில் பயிற்சிக்கான அந்த பயிற்சிகள் வந்து கொடுத்துக்கிட்டு அதுக்கான சர்டிபிகேட்ஸும் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க இன்னைக்கு நம்ம பார்த்துட்டு இருக்கிறது தையல் பயிற்சி மட்டும் தான் பார்க்கறோம் சோ காஞ்சிபுரம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துட்டீங்கன்னா ஏஜிஎஸ் ஸ்கில்ஸ் இந்தியா பிரைவேட் லிமிடெட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நிறுவனம் இருக்காங்க அவங்க வந்து இந்த மாதிரி வந்து தையல் பயிற்சிக்கான ட்ரைனிங் அவங்களுக்கான யார நீங்க சசிகுமார் ஒருத்தர் நேம் போட்டிருக்காங்க அண்ட் அவங்களுடைய காண்டாக்ட் நம்பர் அவங்களுடைய மெயில் ஐடி அண்ட் அவங்களுடைய ஆபீஸ் அட்ரஸ் இந்த மாதிரி வந்து எல்லாருமே வந்து கொடுத்துருக்காங்க சோ காஞ்சிபுரம் மாவட்டத்தை சார்ந்தவங்களா நீங்கள் நீங்க இருக்கீங்க அப்படின்னா நீங்க இவங்களை காண்டக்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அடுத்து என்ன மாதிரியான கோர்சஸ் போயிட்டு இருக்கு எப்ப வந்து ட்ரைனிங் குடுக்குறாங்க இந்த மாதிரியான விவரங்களை நீங்க கேட்டு தெரிஞ்சுக்கலாம் ஸோ முன்னாடி பார்த்தது மட்டும் கிடையாது அதே காஞ்சிபுரத்தில் வந்து கம்யூனிட்டி டெவலப்மெண்ட் ட்ரஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நிறுவனம் இருக்கு அவங்களும் வந்துட்டு இந்த மாதிரி டெய்லரிங் கோர்ஸ் வந்து ஆஃபர் பண்றாங்க அவங்களுக்கான மெயில் ஐடி ஃபோன் நம்பர் அண்ட் ஆஃபீஸ் அட்ரஸ் இது எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து இது எல்லாமே இருக்கு நீங்கள் வந்து தையல் பயிற்சிக்கு போகணும்னு நினைக்கிறவங்க பார்க்க வேண்டியது செல்ஃப் எம்ப்ளாய்டு டெய்லர் அப்படின்ற கோர்ஸ் தான் நம்ம பார்க்கணும் அதுக்கான பர்சன் யாரு அவங்களுடைய ஃபோன் நம்பர் என்ன கான்டாக்ட் நம்பர் என்ன அட்ரஸ் என்ன அப்படிங்கிறத நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க இந்த வெப்சைட்லேருந்து ஸோ நீங்கள் வந்து அவங்களுக்கு கால் பண்ணி கேட்கலாம் அல்லது மெயில் பண்ணி அல்லது உங்களுக்கு பக்கமா இருந்துச்சுன்னா நீங்க அவங்கள நேர்ல சந்திச்சு கூட இந்த கோர்ஸ் பத்தின டீடைல்ஸ நீங்க கேட்டு தெரிஞ்சுக்கலாம் இது முழுக்க முழுக்க ஃப்ரீயா தரக்கூடிய ஒரு விஷயம் ஸோ இதுல மட்டும் நீங்க யாரும் பே பண்ண வேண்டாம் அடுத்து நம்ம மதுரை டிஸ்ட்ரிக்ட பார்க்கலாம் மதுரைன்னு சொல்லி இப்போ தமிழ்நாடுன்றது டிஃபால்ட்டு அது வந்து நம்மளுடைய ஸ்டேட் வந்து எல்லாருக்குமே ஒன்றாதான் இருக்க போகுது டிஸ்ட்ரிக் வந்து உங்களுடைய டிஸ்ட்ரிக் என்னவோ அதை செலக்ட் பண்ணி சப்மிட் வந்து கொடுங்க சப்மிட் கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி மொத்தமாக பன்னெண்டு சர்ச் ரிசல்ட் வந்து வந்திருக்கு ஸோ பன்னெண்டு வகையான கோர்சஸ் வந்து நம்மளுக்கு வந்து கொடுத்துட்ருக்காங்க இதில் வந்து நீங்கள் செல்ஃப் எம்ப்ளாய்டு டெய்லர் அப்படிங்கிற ஆப்ஷனுக்கு கீழே என்னென்ன இருக்குன்னு சொல்லி பாருங்கள் இல்லை வந்து பார்த்தீங்கன்னா மதுரையில் வந்துட்டு கிருபா ட்ரைனிங் சென்டர் அப்படின்றவங்க கொடுத்துட்டு இருக்காங்க அவங்களுடைய கான்டாக்ட் பர்சன் நேம் அண்ட் போன் நம்பர் அட்ரஸ் எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க இவங்கள காண்டாக்ட் பண்ணி கேட்டுக்கலாம் உங்களுக்கு இலவசமா தையல் பயிற்சி வேணும் அப்படிங்கிற பட்சத்துல சோ அதே போல உங்களுக்கு வந்து இன்னும் வேற யாருன்னு சொல்லி பாத்தீங்கன்னா சாஜர் ஹெல்த் எஜுகேஷன் அண்ட் சேரிட்டபிள் ட்ரஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தங்க இருக்காங்க அவங்களும் வந்து இந்த மாதிரி நிறைய கோர்சஸ் வந்து ஆஃபர் பண்றாங்க சோ இது வந்து மதுரையுடைய நிலவரம் அது மட்டும் இல்லாம அடுத்து வந்து சித்தர் கூடம் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க ஒரு கம்பெனி ஒரு நிறுவனம் இருக்காங்க அவங்க வந்து இந்த மாதிரி ட்ரைனிங் நடத்துறதுக்கு அப்ரூவல் வாங்கியிருக்காங்க ஸோ அவங்களுடைய நேமு மெயில் ஐடி அண்ட் காண்டாக்ட் நம்பர் எல்லாமே கொடுத்துருக்காங்க ஸோ இதையும் நீங்க காண்டாக்ட் பண்ணி கேட்டு தெரிஞ்சுக்கலாம் சோ இப்ப வந்து நம்ம மத்திய அரசு மூலமா இயங்கக்கூடிய ஒரு நிறுவனம் மூலமாக நம்ம வந்துட்டு எப்படி வந்து இலவசமா தையல் பயிற்சி பெறது அந்த இலவசமா தையல் பயிற்சி பெற்றதுக்கான இந்த சான்றிதழ்கள் பெறது அப்படிங்கறத பத்தி பார்த்தோம் அடுத்து இப்போ எப்படி வந்து இலவசமா தையல் மெஷினையே வாங்குறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து இந்த மாதிரி இலவசமாக தையல் மிஷின் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க அதுக்கு வந்து நம்ம அப்ளை பண்ணணும் அதுக்கான எலிஜிபிலிட்டி கிரைடீரியாவில் நம்ம வந்து பாஸ் ஆகிறோம் அப்படிங்கிற பட்சத்துல நம்மளுக்கு வந்து கண்டிப்பா வந்து தையல் மிஷின் ஃப்ரீயா கிடைக்கும் இது வந்து ஒரு மிக நல்ல வாய்ப்பு இதை தவறாமல் நம்ம பயன்படுத்திக்கணும் ஸோ இதுக்கு அப்ளை பண்றதுக்கு நீங்க எலிஜிபிலிட்டி கிரைடீரியா என்னென்ன இருக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கண்டிப்பா நம்ம தமிழ்நாட்டில் வசிக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அடுத்து வந்து புவர் ஃபேமிலி அல்லது எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன் இடபிள்யூஎஸ் சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரியான ஃபேமிலியில இருக்கக்கூடிய அவங்களா இருக்கணும் அண்ட் உமன்ஸ் பிலாங்ஸ் டு இடபிள்யூஎஸ் ஆர் பிபிஎல் ஃபேமிலி வந்து இந்த ஸ்கீமுக்கு எலிஜிபிள்னு சொல்லியிருக்காங்க அடுத்து உமன் இருப்பாங்க ஒரு பெண்ணுடைய மாத வருமானம் பனிரெண்டாயிரத்துக்கும் கீழே வந்து பன்னெண்டாயிரத்துக்கும் கீழே வந்துட்டு இருக்கு அப்படின்னா அவங்க வந்து இந்த ஸ்கீமுக்கு அப்ளை பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க இதுக்கு அப்ளை பண்ணக்கூடிய அந்த பெண்களுடைய வயது வரம்புன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இருபதுல இருந்து நாற்பது வயதுக்கு உட்பட்டவங்களா இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அண்ட் வந்து லேபர் ஒர்க் பண்ணக்கூடிய பெண்களும் வந்து இதுக்கு அப்ளை பண்ணலாம் லைக் இப்போ வந்து வீடு கட்டுறது அந்த மாதிரி கட்டுமான பணிகள் இந்த மாதிரிலாம் பண்ணுறாங்க இல்லையா வீட்டு வேலைக்கு போகிறது இந்த மாதிரி லேபர் ஒர்க் வந்து யார் யாரெல்லாம் பண்ணுறாங்களோ அவங்க அந்த மாதிரியான பெண்களும் வந்துட்டு இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள்னு சொல்லியிருக்காங்க அண்ட் இதை அப்ளை பண்ணுறதுக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து பார்க்குறதுக்கு இப்படி தான் இருக்கும் ரொம்ப பேஸிக்கான இன்ஃபர்மேஷன்ஸ் தான் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும் இது வந்து நம்ம இந்த வீடியோ உடைய டிஸ்கிரிப்ஷனில் நம்ம அட்டாச் பண்ணியிருக்கோம் ஸோ உங்களுக்கு வேணும் அப்படின்றவங்க இந்த ஃபார்மை வந்து நீங்கள் எடுத்துக்கலாம் ஸோ இதில் வந்து பேசிக்கான டீட்டெயில்ஸ் தான் இருக்குது லைக் அப்ளிகண்ட் நேம் என்ன அந்த மாதிரி பேசிக்காக அவங்களுடைய பேர் டேட் ஆஃப் பர்த்து அப்புறம் எந்த மாதிரி செக்ஷனுக்கு கீழே நீங்கள் வருவீங்க அடுத்து வந்துட்டு இந்த மாதிரி எந்த ரீசன் காரணமாக நீங்க வந்து இந்த மாதிரி மெஷின் வாங்கணும்னு சொல்லி விருப்பப்படுறீங்க அப்படின்னு சொல்லி ஆப்ஷன் கேட்டிருக்காங்க அதாவது ஏழை ஃபேமிலியா இருக்கீங்களா இல்ல ஊனமுற்றோர் இல்லை கணவன் கிட்ட இருந்து பிரிந்து வாழ்றவங்க இந்த மாதிரியான ரீசன்ஸ் வந்து கேட்டிருக்காங்க உங்களுடைய ரீசன் என்னவோ அதை வந்து நீங்க போடுற மாதிரி இருக்கும் அடுத்து வந்து உங்களுடைய ஆனுவல் இன்கம் எவ்வளோ அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க அதுக்கப்புறம் ஏற்கனவே நீங்க தையல் மிஷின் வந்து கவர்மெண்ட் கிட்ட இருந்து ஃப்ரீயா வாங்கிருக்கீங்களா அப்படின்னு கேட்டிருக்காங்க அடுத்து ஸ்டிச்சிங் ஆல்ரெடி நீங்க ட்ரைனிங் எங்கேயாவது போயிருக்கீங்களா போயிருந்தீங்கன்னா அவங்களுடைய அந்த சர்டிபிகேட்ஸ் அட்டாச் பண்ண சொல்லி சொல்றாங்க அண்ட் உங்களுடைய அந்த பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ வந்து கேட்கறாங்க அவ்வளவுதான் ரொம்ப பேசிக்கான இன்ஃபர்மேஷன் தான் அண்ட் ஃபைனலாக உங்களுடைய சிக்னேச்சர் ஆஃப் தி அப்ளிகண்ட் வந்து போட சொல்றாங்க இவ்வளோ தான் நம்ம ஃபார்ம் வந்து ஈஸியாக ஃபில் பண்ணியாச்சு இப்போ வந்து ஃபில் பண்ணதுக்கப்புறம் அதோட சேர்த்து ஒரு சில டாக்குமெண்ட்ஸ் வந்து நம்ம அட்டாச் பண்ணணும் அதாவது நம்ம தாசில்தார்கிட்ட போயிட்டு இன்கம் சர்டிஃபிகேட் வந்து பன்னெண்டாயிரத்துக்கு கம்மியாக இருக்குது அப்படிங்கிறதுக்கான அந்த சர்டிஃபிகேட் வந்து உங்கள் தாசில்தார்கிட்ட வாங்கணும்னு சொல்லியிருக்காங்க ஏஜ் ப்ரூஃபுக்கு வந்து நீங்கள் எது உங்கள் பேன் நம்பர் இந்த மாதிரி கூட எடுத்துக்கலாம் ஏன்னா டேட் ஆஃப் பர்த் எது எதெல்லாம் இருக்கோ அந்த சர்ட்டிஃபிகேட்ஸ்லாம் நம்ம எடுத்துக்கலாம் மொத்தத்தில் இருபதுலேருந்து நாற்பது வயசுக்கு உட்பட்டவங்களா இருக்கணும் அந்த காரணத்துக்காக ஏஜ் ப்ரூஃபுக்கு ச சர்டிஃபிகேட் கேட்குறாங்க அடுத்து வந்து இப்போ ஊனமுற்றோர் முற்றோர் அப்படின்னா அதற்கான சர்டிஃபிகேட்ஸ் மெடிக்கல் சர்டிஃபிகேட்ஸும் வந்து அட்டாச் பண்ணணும்னு சொல்கிறாங்க இப்போ ஆதரவற்ற விதவையாக இருக்காங்க அப்படின்னா அதற்கான ப்ரூஃப் வந்து கேட்குறாங்க அண்ட் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்ஸ் கேட்குறாங்க சப்போஸ் வந்து கணவன் கிட்ட இருந்து பிரிந்து வாழக்கூடிய பெண்களாக இருக்காங்க அப்படின்னா அதற்கான சர்டிஃபிகேட்ஸும் வந்து கேட்குறாங்க அண்ட் ப்ரூஃப் உங்களுக்கு டைலரிங் தெரியும் அப்படிங்கிறதுக்கான ப்ரூஃப் வந்து கேட்குறாங்க உங்களுடைய பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ வந்து அட்டாச் பண்ண சொல்றாங்க இது எல்லாமே எடுத்துட்டு போயிட்டு நீங்க வந்து உங்களுடைய எங்க வந்து அப்ளை பண்றதுன்னு பாக்கலாம் ஸோ கலெக்டர் ஆஃபீஸ்லேயும் கொடுக்கலாம் அல்லது பிடிஓ ஆஃபீஸ்ன்னு சொல்லுவாங்க பிளாக் டெவலப்மெண்ட் ஆஃபீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அங்கேயும் கொடுக்கலாம் அல்லது சமூக நல அலுவலகம் அப்படின்னு சொல்லிட்டு அரசு சார்பில் இயங்கிகிட்டு இருக்கும் அங்கேயும் கொடுக்கலாம் இந்த மூணு இடத்துல நீங்கள் எங்கே வேணாலும் போய் கொடுக்கலாம் அவங்க வந்து உங்களுடைய அப்ளிகேஷன் அண்ட் அதர் ப்ரூஃப் எல்லாமே வெரிஃபை பண்ணுவாங்க எல்லாமே கரெக்டாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு வந்து இலவசமாக தையல் மிஷின் கொடுக்கறதுக்கு அப்ரூவல் கொடுப்பாங்க உங்களுக்கும் இலவசமாக தையல் மிஷின் கிடைச்சிரும் ஸோ இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் ரொம்ப முக்கியமான பாயிண்ட்ஸ் எல்லாமே பார்த்தோம் லைக் இப்போ வந்து ஒருத்தவங்க தையல் மிஷின் தையல் கலை அப்படிங்கிறது ஒரு தொழிற்கல்வி இதை வச்சுக்கிட்டே வந்து நம்ம நிறைய நல்லா நம்மளுக்கு திறமை இருக்கு அப்படிங்கிற பட்சத்தில் ஈஸியாக வந்து தையல் மிஷின் வந்து வாங்கிடலாம் அதற்கு வந்து என்னென்ன வழிமுறைகளை நம்ம பின்பற்றணும் அப்படிங்கிறத பற்றி பார்த்தோம் அதாவது மத்திய அரசு வழங்கக்கூடிய அந்த தொழிற்கல்வி மூலமாக இலவசமாக தையல் மெஷின் அந்த தையல் பயிற்சி அண்ட் அதற்கான சர்டிபிகேட்ஸ் எப்படி வாங்குறது அப்படிங்கிறத பார்த்தோம் அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாடு அரசு சார்பாக கொடுக்கக்கூடிய இலவச தையல் மெஷின் வந்துட்டு எப்படி வாங்குறது எப்படி அப்ளை பண்றது அப்படிங்கறத பத்தியும் பார்த்தோம் கண்டிப்பா அந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும் நம்புறோம் முடிஞ்ச அளவுக்கு உங்க நண்பர்களுக்கும் இதை வந்து ஷேர் பண்ணுங்க கண்டிப்பா அது எல்லாத்துக்குமே பயனுள்ளதா இருக்கும் இதே போல பயனுள்ள தகவல்கள் உங்களை கரெக்ட் டைம்க்கு ரீச் ஆகிறதுக்கு நம்ம சேனலோட தொடர்ந்து இணைந்திருங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்